மிட்டல் இங்கே கிழக்கு மண்டல இதுதானே அவங்க சொல்கிறேன். இந்த ஏ ரஹ்மான் மீது எழுந்துள்ள இந்த விமர்சனங்களை பற்றி என்ன பார்க்குறீங்க நீங்கள்? ஏ ரஹ்மானுக்கு எதிரான ஒரு டீம் எப்போவுமே இருக்கும். அந்த டீம் இது வந்த உடனே பெருசாக கிளம்பி வந்து அவர் அயோக்கியதனம் பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் ஏ ரஹ்மான் நிகழ்ச்சியுடைய மொதல் நாள் அவர் வருத்தம் தெரிவித்து டிக்கெட்டை திருப்பி தர்றேன் அப்படின்றது. இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹ்மான் தான் கொஞ்சம் கூடுதலாக நிதி கேட்டார். அந்த கேட்டதுனால நிகழ்ச்சி ஏற்பாட்டால் எனக்கு என்னென்ன டிக்கெட்டை அதிகமாக விற்றுட்டாரு. அதுடைய இது தான் இந்த அளவுக்கு கிளாஷ். அவர் என்ன நினச்சி விற்றாருன்னா டிராஃபிக் ஜாம் ஆனாலும் ரொம்ப பேர் வரமாட்டாங்க திரும்பி போயிடுவாங்க அப்படின்ற தப்பு கணக்கு போட்டார். இது எல்லாம் ஒரு பிரச்சனை காரணம்னு ஏஆர் ரஹ்மானை ஒரு பக்கம். இது எல்லாமே தவறு. ஏஆர் ரஹ்மானை பற்றி பர்சனலாக தெரிந்தவர்கள் அவர் பண விவகாரத்தில் எப்படின்றது அவங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவர் நம்பர்ஸ் எக்ஸாக்டாக இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறாரு, அவருக்கு அந்த படத்தில் சம்பளம் 4 ரூபா, ஆடியோ ரேட்ஸ் 12 ரூபாய்க்கு விற்குது. அந்த ப்ரொடியூசருக்கு படம்லாம் வந்து பாட்டெலாம் ஹிட்டான உடனே, சார் நீங்கள் 4 ரூபா தான் வாங்கினீங்க, ஒரு குற்ற உணர்ச்சி, 12 ரூபாய்க்கு போயிருக்குது சார், கொஞ்சம் நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லணும். 4 ரூபா அவ்வளோதான், என்ன பேசணும்னோ அதை அடுத்த படத்துக்கு 4 ரூபா தான் வாங்குறேன். ஓ, அதுக்காக ரேட் ஏற்றுறதுலாம் கிடையாது. ஓகேவா? அதனால அவருக்கு இப்போது வந்து பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாருக்கும் தானே திருப்பி கொடுக்குறாரு. ஆமாம், இங்கே வந்த டிக்கெட்டு கொடுத்துருங்க நான் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கு நடந்துருக்கு. அவர் பண்ணிவிடுவார். ஹீஸ் பியாண்ட் மணி. ஃபஸ்ட்டு இவங்களை பற்றி தெரியாது. ஒன்று, நிகழ்ச்சி நடந்த இடத்தில் ஏற்பட்ட குளறுபடிக்கு வந்து அதிக எண்ணிக்கையில் டிக்கெட் விட்டதுன்னு பரவலாக பேசப்படுகிறது. அதில் உண்மை இல்லை. என்னென்னா, முதலில் ஒரு நிகழ்ச்சி நடந்து அது கேன்சல் ஆகுது. அது கேன்சல் ஆன உடனே எல்லாரும் என்ன பண்ணுவோம், இப்போ நீங்கள் அந்த முதல் நிகழ்ச்சிக்கு டிக்கெட் வாங்கியிருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டிக்கெட்டை கேன்சல் ஆகிடும். நீங்கள் அந்த பழைய டிக்கெட்டோட நம்பரை அந்த ஆன்லைனில் எதில் புக் பண்ணீங்களோ, ஏதோ ஒரு இந்த செயலி மூலமாக புக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் உங்கள் பழைய டிக்கெட் ரீஃபண்ட் வந்துடும், புது டிக்கெட்டு ரீஃபண்ட் வரும், புது டிக்கெட்டே உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும், வாங்கிக்கலாம். இந்த டிக்கெட்டை நீங்கள் இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போகணும். பல பேருக்கு தம்பாளுக்கு எப்படி பண்ணுவாங்க தெரியாதா? பல பேருக்கு தெரில. சரி, அந்த இடத்துல டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கவுண்டர் வச்சுருக்குறோம். அதுவும் சொன்னாங்க இவ்வளோ பெரிய கவுண்டருக்கு. இதெல்லாம் ஏற்பாட்டாளர்களோட தவறு. நம்மளை ஆளுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு என்ன நினப்புன்னா, அதான் ஆன்லைனில் பிரிண்ட் அவுட் எடுத்துங்கன்னு சொல்லிட்டோமே, எல்லோரும் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துடுவாங்கன்னு பார்த்தா அங்கே எல்லோரும் பழைய டிக்கெட் தூக்கிட்டு வரான். சரி சார், இது செல்லாதுன்னு சொன்னால் புது டிக்கெட் கொடு. சரி, அதுக்கு அந்த கவுண்டர் இருக்குது, அங்கே போய் பிரிண்ட் அவுட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டருக்கு போகும்போது ஒரு கவுண்டரு 6 சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், 10,000 பேர் கவுண்டருக்கு போனால் கவுண்டர் என்னாகும்? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஓகேவா? இது ஒரு புறம். அப்புறம், இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கக்கூடாது. என்ன காரணம்னா, பார்க்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது. அப்போ நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வந்து இதில் தப்பு பண்ண, 6000 காருக்கு அங்கே பார்க்கிங் அவைலபிலிட்டி இருந்திருக்கு. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரோட விளக்கம் என்னென்னா, இவ்வளோ கார் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஏண்டா, 75,000த்துக்கு டிக்கெட் விற்கிறேன்னு சைக்கிள் வருவான், சைக்கிள் வருவான், ஆட்டோவில் வருவான். ஸோ அது வந்து அவங்க 6000 காருன்னு எதிர்பார்த்துருக்காங்க, வந்தது 16,000 கார். ஓகேங்களா? இது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சைடு. இதில் முழுக்க முழுக்க இந்த குளறுபடிக்கு முழுமையான காரணம் காவல்துறை. இல்லை, நான் இன்னொன்று கேட்குறேன். ஏற்பாட்டாளர்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்கள, எதிர்பார்க்கல 16,000, இந்த ஒரே ஒரு கவுண்டர் வைக்கிறதும் தப்பு தானே? அது தப்புங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து பார்க்கிங்க்கு சுத்தமாக ஏற்பாடு பண்ணாமல் கூட ஏற்பாட்டாளர் பண்ணுவார். அவருக்கு லாபம் தான் முக்கியம். அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது யாருடைய கடமை? இல்லை, போலீஸ் கூட இப்படி நினச்சிருக்கலாம்ல, வரவங்க அந்த மாதிரி டிக்கெட் இவ்வளோ பேர்னா எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, கரெக்டாக எண்ணிக்கை வைத்திருக்கீங்க, அப்போ நாங்கள் வந்து வெளியில் பாதுகாப்பு பார்த்துக்குறோம். நீங்கள் பார்க்கிங் எங்கன்னு கேட்கணுமா? நம்மங்க அதை சொல்லுங்கள். ஆ, கேட்கணும். எத்தனை பேர்? 40,000 டிக்கெட்டா மொத்தம்? 40,000 டிக்கெட், 25,000த்துக்கு மேலே. 25,000 டிக்கெட், 25,000ன்னு வச்சுக்கோமே, 25,000 டிக்கெட்டு. இந்த 25,000 ரூபாயில் இந்த 2,000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறதுல கம்மி எவ்வளோ? 2,000 ரூபாய் 500 ரூபான்னு வச்சுக்கோம். இந்த 500, 2,000, 8,500, 2,000, 3,000 வரைக்கும் இருசக்கர வாகனத்தில் வருவாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்த்துக்கலாம். இன்னொன்று, மாலை வேளையில் மழை எப்போது வேண்டுமானாலும் பெய்யும் என்ற சூழலில் இருசக்கர வாகனத்தை யாரும் பயன்படுத்த மாட்டார்கள். இப்போ நீங்களுக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயோ கார் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? டே, இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு வந்துடுறேன், காரை கொடு, மழை வர மாதிரி இருக்குது, ஏறுமா நிகழ்ச்சி போகிற, செய்வோமா மாட்டோமா? அப்போது யார் வந்து இங்கேருந்து அந்த எண்டில் இருக்கிற அங்கே அந்த ஈசிஆருக்கு வந்து யார் இங்கேருந்து பைக்கில் போவாங்களா? எல்லாம் அரிய வகை ஏழைகள் தான் போனாங்க அதிகமாக. ஆ, ஸோ அது வந்து அங்கே கார் தான் வரும். ஸோ 6,000 கார் பார்க்கிங்க்கு அவைலபிள்னா 25,000 பேர் டிக்கெட்டை விற்றுட்டு 6,000 பார்க்கிங்க்கு எப்படி பண்ணுறதுன்றது தான் முதல் கேள்வி. அமல்ராஜ் கேட்டிருக்க வேண்டியது, அவர் கேட்கல. இந்த இடம் வந்து இது முழுக்க முழுக்க காவல்துறையோட தவறுன்னு ஏன் சொல்கிறேன்றதை சொல்கிறேன். இந்த கவர்மெண்ட் எப்படிப்பட்ட கவர்மெண்ட்ன்றது பார்க்குறவங்க நிகழ்ச்சி முடியும் போது புரிஞ்சுக்குவாங்க.
இந்த எனக்கு நான் ஒரு 66 பேட்ச் டிஎஸ்பிகிட்ட வேலை செஞ்சிட்ருந்தேன். அவர் சேத்துப்பட்டு சப் இன்ஸ்பெக்டர், நடுவில் கூவம், ஓகேங்களா, கீழ்பாக்கு அந்த சங்கத்தட்டு பக்கத்தில் இருக்குல்ல, அப்போ அங்கே சேத்துப்பட்டு ஸ்டேஷன் இருந்துச்சு. கூவத்துக்கு அந்த பக்கம் இது எக்மோர் ஸ்டேஷன். ஆமாம், ஓகேவா. கூவத்தில் திடீர்னு டெட் பாடி மொதகும், யார் எடுக்கிறது லிமிட், மொதத்த மொதந்த டெட் பாடி வந்துச்சுன்னா குச்சி வச்சு வாங்கின்னு வந்து சேத்துப்பட்டில் இருக்க ஏட்டையெல்லாம் தள்ளுவாங்களாம். குச்சி வச்சு கடைக்கு போச்சுன்னா எஃப்டுக்கு போய் எஃப்டுக்கு போய் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கலாம், கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கேருந்து இன்னொரு குச்சி வச்சு கீழ்பாக்கத்துக்கு போ, கீழ்பாக்கத்துக்கு போன்ட்டு. இதுக்கு வழக்கமாக எல்லாரும் பண்ணுறது. சென்னை சிட்டியோட லிமிட்டு கரெக்டாக சோழிங்கநல்லூரில் முடியுது, முடியுது. அதுலேருந்து தாம்பரம், ஓகேங்களா. நிகழ்ச்சி நடந்த அன்று முதல்வர் கலைஞரின் உதவியாளராக இருந்த திரு சண்முகநாதன் இல்ல திருமணத்திற்கு செல்கிறார். ஆமாம், அவரே மாட்டிக்கிட்டார், கான்வாயில் கான்வாயில் மாட்டி 2 நிமிஷம் சிஎம் ரோட்டில் நின்றுருக்கார். எங்கேயாவது நடக்குமா அது? கமிஷனரே மாத்திருவாங்களா? சஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க என்னங்க மாத்திரம் மாத்திரம் இதே பேசிட்டு இல்ல, இப்பெல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க. சும்மா அப்படியே பண்றாங்களா? அதுக்கு மேல தீபா சத்யனையும் திஷா மிட்டலையும் காத்திருப்போர் பட்டியல வச்சிருக்காங்க. இது என்ன பனிஷ்மெண்ட்டா? போய் டிஜிபி ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு அங்கே வேலை செய்யறதுக்கு நாலு ஏட்டமா வரும், ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, பனிஷ்மெண்ட்டா அது? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யாராவது ஒருத்தர் என்னமா பாவமா இருக்கு, ஓகே எந்த டிஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. அதான் நடக்கும். அந்த மாதிரி ரேஞ்ச் வாங்கிட்டு போனாலும் போகும். இந்த நேற்று பேசணும் கண்ணன் போய் உட்காரலையா நார்த் ஜோன்ல, நல்ல மாதிரி தான் நடக்கும். இது என்ன பனிஷ்மெண்ட்டு? ஒரு ரெண்டு புள்ள செத்து போயிருந்துச்சுன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வரது கூட ஒரு சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்றது சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ சிஎம் கிளம்புறாரு. சிஎம் கோவப்படலையா? யார்? 22 நிமிஷம் மாட்டிக்கிட்டார். அந்த கோவத்துக்கு தான் இந்த காத்திருப்போர் பட்டியல். ஓ, இதுதான் இவரோட டக்கு. என்ன, சிஎம் கிளம்புறாரு, சோழிங்கநல்லூர் நல்லூரோட சிட்டி லிமிட் முடியுதா? அவ்வளோ தூரம் போயிட்டு இதுக்கு மேலே உங்கள் லிமிட் நீ பார்த்துக்கண்டு விட்டு போயிட்டாங்க. அவங்க டேக் ஓவர் பண்ணணும். இந்த நேரத்தில் சிஎம் கான்வாய் போகுது. அந்த பக்கம் அந்த போக்குவரத்து அந்த வாகனங்கள் நெரிசல் ஏற்படுகின்றன. இது போய் சிஎம் கான்வாய் மாட்டிக்கிச்சுன்னு சொன்ன உடனே மைக்கில் தகவல் போகும். ஆமாம் இல்லையா? அடுத்தடுத்து கிளியர் பண்ண டக்கு டக்குன்னு கிளியர் தகவல் போகும். தகவல் போன உடனே ஏஆர் ரஹ்மான் நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு இருந்த அத்தனை காவலர்களும் வெளியே வந்து விட்டார்கள். சாலையில் போக்குவரத்தை ஒழுங்கு செய்கிறதுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு வழியை மடக்கி ஒன்வே ஆக்கிட்டாங்க. ஆமாம், சரியா, ஒன்வே ஆக்கி சிஎம் வண்டியை மட்டும் முன்னாடி விட்டுணுன்ட்டு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி சிஎம் வண்டியை மட்டும் ஒன்வேல விடலான்ட்டு முடிவெடுத்தது சிட்டி போலீஸ். சரி, ஒன்வேல இந்த பக்கம் மடக்கி விடுறாங்களே, அந்த பக்கத்து வண்டி வராமல் இருக்கணும்ல. அது தாம்பரம் லிமிட், அவன் திறந்து விட்டான் வண்டி அங்கே மூட்டி நின்றுச்சு. ஏன் இந்த ஒருங்கிணைப்பு இல்லை? இவ்வளோ பெரிய ஐக்கியா, அது இது எல்லாம் இவ்வளோ செட்டப்புகள். தாம்பரம் ஆவடின்னு பிரிச்சிங்கல்ல, அனுபவி அவரோட டிஜிபி. ஆ, அப்படி தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? இப்போது இது மொத்த காவல்துறையும் சென்னை மாநகர காவல்துறையாக இருந்தால் இது நடந்திருக்குமா? வாய்ப்பே கிடையாது. ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் போவோம், ஒரு ஜாயின்ட் கமிஷனரு அடிஷனல் கமிஷனர் பார்த்துக்கிறோம், முடிஞ்சிடும். இன்னொன்று, இது ஓகே. இங்கே இந்த மாதிரி தாம்பரம் அண்டு சென்னை மாநகர காவல்துறையோட ஜூரிஸ்டிக்ஷன் முடியுது. ரெண்டு சைடும் டிராஃபிக் கோஆர்டினேட் பண்ணணுன்ற முடிவை செய்ய வேண்டியது கோர் செல்ஸ் ஐடி தானே? ஆமாம். அவங்க என்ன போயிட்டு இருந்தாங்க? இவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஏன்பா என் லிமிட் அங்கே சோழிநல்லூர் முடிஞ்சு அதுக்கு மேலே அவரை பார்த்துக்க சொல்லணும் இவங்க சொல்லுவாங்க. அவங்ககிட்ட கேட்டால் அந்த பாருங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் பாதுகாப்பு எப்படி கொடுக்குறோன்னு பாருங்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இது ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ண வேண்டியது இன்டோட வேலை, கோர் செல்ஸ் ஐடியோட வேலையா இல்லையா? ஆமாம். ஒரு ஒரு 22 நிமிஷம் சிஎம் கான்வாயில் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு தேமேன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு, ஒரு 5 தலை உருண்டுருக்க வேணாம். ஆமாம். என்னென்னா இந்த கள்ளச்சாராய இறப்பில் நடந்துச்சு தெரியுமா? 22 பேர் செத்துட்டாங்க, சிஎம் போகிறாரு, என்னங்க பண்ணுறது சார், 10 லட்சரூவா கொடுத்துடலாம் அப்படியா? ஓகே, எல்லாருக்கும் 10 லட்சரூவா. யார் இதுக்கு காரணம் சார்? இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி தான் எல்லாத்தையும் பார்க்கணும். யார்? ஸ்ரீநாதாவா? சஸ்பெண்ட் பண்ணேன். நடந்த கழிச்சு பாவம் அப்புறமா கொடுத்தாங்க. நடந்தா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? உட்காந்து யார் அதுக்கு பொறுப்பு? ப்ரொஹிபிஷன் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? யார்? மகேஷ்குமார் அகர்வாலா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே அவர் என்ன சொல்லுவார் சார்? நான் இல்லை சார், இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு செந்தில் சார், செந்தில் குமார் சார், நான் அவனை சஸ்பெண்ட் பண்ணு, அந்த முடிவை எடுத்துருப்பாங்க. இவர் தான் இவரோட ரியாக்ஷன் தான் தெரியுமே, யார் காரணம் அப்படின்னோன்னா அங்கே யார் அனைவரும் எனக்கு தெரிஞ்சு அம்மா அகர்வால் தான் சொன்னார்ன்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி தான் பார்க்கணும்னு சொன்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது பிரச்சனையில் உரண்டை எழுத்துருப்பார். பார்த்துட்டு அவருக்கு பிரச்சனை, நம்ம பக்கம் எல்லாரும் என்ன நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு எல்லாரும் அதை போட்டு திரும்புங்க, அதோ ஸ்ரீநாதா விழுப்புரம் எஸ்பி இருக்கார் அவர் பாருங்க அப்படின்ட்டு அவர் பார்க்க வச்சு சஸ்பெண்ட். சரி, அவர் அப்படி தாங்க சொல்லுவார். அவர் சொன்னவொடனே சரி, டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏடிஜி தானே, நீங்கள் என்ன பண்ணீங்கன்ட்டு சிஎம்ஆர் நல்ல சிஎம்ஆர் தான் கேட்டுருக்கணும். நல்ல சிஎம் கேட்ட சிஎம்ன்றது கூட விஷயம் மேட்ரு தெரியணும். அது அதைத்தான் சொல்கிறேன், நல்ல சிஎம்னா ஜெயலலிதா கருணாநிதி அவர்களே சொல்கிறேன். கருணாநிதிட்டு இந்த மாதிரி சொல்லி தானே சார் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, நீ எதுக்கு இருக்க? அடுத்த கேள்வி அதான் கேட்போறேன் இல்லையா, நீ எதுக்கு இருக்க? கை காட்டுறதுக்கா? ம், மதுவிலக்கு அமல் பிரிவுக்குன்னு உனக்கு ஒரு ஆபீஸு ஒரு வண்டி? இப்படி கேட்பாரு, இப்படி கேட்கணும். ஆமாம்,
22 பேர் செத்துருக்கான். வடக்கு மண்டல ஐஜி ஒருத்தருக்கு அவரு வேறு, அவரு அவரும் வந்து அப்பா நல்ல வேலை எஸ்பியோட முடிஞ்சிச்சு. இது கேட்டிருக்கணும். ஆமாம், இன்னைக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், சிஎம் ஜிவால் இவர் சிஎம் காலான் பண்ண போன ஜிவால் கிராஸ் பெல்ட் போடலன்றதுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், போலீஸ்காரங்களுக்கு பயம் இல்லை. ஜிவால் தானேங்க, ஜிவால் மட்டும் இல்லை, டேவிட்சன் தேவாசிரதம் எந்த அதிகாரிக்கும் பயம் இல்லை இல்லையா, எந்த அதிகாரிக்கும் பயம் இல்லை, சிஎம்ல பயமே இல்லாமல் இருக்குன்றதுனால தானேங்க இன்னைக்கு இந்த ஓஎம்ஆர்ல இது நடக்குது.